10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, நேற்று இரவிலிருந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. இருந்தாலும் எந்த இடத்துலையும் பெருசாக பெரிய அளவில் தண்ணி தேங்கவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது ஒக்கிய மடுவு பகுதியில் இன்றைய பொழுது நேரில் ஆய்வு செஞ்சுருக்கிறோம். ஏற்கனவே கடந்த மாதம் 13ஆம் தேதி இதே இடத்துல ஆய்வு செஞ்சோம். இந்த ஆகாய தாமரைகள்லாம் அகற்றணும், அதனால் பெரிய அளவில் இங்கே தண்ணி தேங்காமல் இருந்தது. பள்ளிகரணை சதுப்பு நிலத்திலிருந்து மார்ஷ்லாண்டிலிருந்து வெள்ள நீர் வெளியேறி இந்த ஒக்கிய மடு வழியாகத்தான் பக்கிங்ஹாம் கால்வாய்க்கு சென்று பின்னர் அங்கிருந்து கடலில் போய் கலக்குது. ஆனால் இங்கே ஏற்கனவே இருக்கும் அந்த நீர்வழி தடத்தின் அகலம் மாறுபட்ட அளவில் இருந்து வந்தது. தண்ணீர் வெளியேறுகின்ற பாதை குறுகலாக இருந்ததால் வெள்ள நீர் தடையின்றி வெளியேற முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்படி வெளியேற முடியாத வெள்ள நீர் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து கொள்ளும் ஆபத்தும் இருந்தது. எனவே அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். அதன்படி நீர்வளத்துறையினர் ஆய்வு செய்தாங்க. அப்பொழுது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருந்து ஒக்கியமடுவுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரிக்கு சொந்தமான இடமானது வெள்ள நீர் வெளியேற்றுவதற்கு தடங்கலாக இருந்தது கண்டறியப்பட்டது. தற்போது அனைத்து சட்ட வழிமுறைகளையும் பின்பற்றி சம்பந்தப்பட்ட அந்த தனியார் நிலத்தை அரசு கையகப்படுத்தியுள்ளது. கையகப்படுத்தப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட இடத்தினை தற்பொழுது அகலப்படுத்தி வருகின்றோம். ஏற்கனவே 80 மீட்டர் அகலம் இருந்த அந்த இடத்துல நீர் தேங்காமல் உடனுக்குடன் வடிகின்ற வகையில் இப்பொழுது அந்த 80 மீட்டர் அகலப்படுத்தப்பட்டு 130 மீட்டர் அளவுக்கு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணி விரைவில் நிறைவுடைய உள்ளது. இப்பணி நிறைவுற்றால் 7000 கன அடி மட்டுமே தண்ணீர் வெளியேறிய நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து அரசினுடைய இந்த துரித நடவடிக்கையால் இப்பொழுது 7000 இருந்தது, இப்பொழுது 12000 கன அடியாக தண்ணீர் வெளியேற அந்த வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தற்காலிக பணியாக அருகில் உள்ள இன்னொரு தனியார் கல்லூரி எதிரே உள்ள மணல் திட்டுகளை ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் 5 பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு சீரமைக்கும் பணி மாநகராட்சி நிதியுதவியுடன் நடைபெற்று வருகின்றது. இந்த இரு பணிகளையும் விரைவாக முடிக்க அதிகாரிகளை அறிவித்து இருக்கின்றோம். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் அனைத்து பணிகளும் முடிந்துவிடும். ஆகவே திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை, முதலமைச்சரை பொறுத்தவரை, சென்னையில் தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம். பொதுமக்களும் அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த பகுதி அதிகளும் பாதிக்கப்பட்டுச்சு. செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பாதிப்பு? மழைநீர் வடிகால்வாயெல்லாம் பணி செஞ்சுருக்கீங்க, எப்படி இருக்கும்? பார்த்தேன் சொன்னேன், போன வருஷம் அதிகமாக இருந்தது பாதிப்பு. அதனால தான் சென்ற 15 நாள் முறையே வந்து பெரிய மழை வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்போயே எல்லா பணிகளும் மேற்கொண்டோம். இப்போ திருப்பி இன்னும் இந்த மழைக்கு எல்லா பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகாயத்தை பணியை அகற்றிட்டு இருக்கோம். இந்த இது விரிவு இந்த கால்வாய் வந்து விரிவுபடுத்தியிருக்கிறோம். எல்லா பணிகளும் நடைபெற்றிருக்கு.